வெல்கம் டு டீச்சர்ஸ் கேர் அகாடமி யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் 2024 ஃபெப்ரவரி 4th எக்ஸாம் நடந்ததில் நம்ம இப்போது ஆன்சர் கீஸ் பார்க்க போகிறோம். அந்த எக்ஸாமுடைய ஆன்சர் கீஸு, அதில் யூனிட் 2 தெர்மல் ஃபிசிக்ஸோட ஆன்சர் கீஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், தெர்மல் ஃபிசிக்ஸோட ஃபஸ்ட் க்வெஸ்சன், க்வெஸ்சன் நம்பர் 41. 500 கிராம் ஆஃப் வாட்டர் இஸ் ஹீட்டட் ஃப்ரம் 30 டிகிரி செல்சியஸ் டு 60 டிகிரி செல்சியஸ். த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் வாட்டர் ஆஃப்டர் இக்னோரிங் த ஸ்லைட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் வாட்டர் இஸ் டேஷ், கிவன் தட் த ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் இஸ் 4184 ஜூல் பர் கிலோகிராம் பர் கெல்வின். இப்போது இது ஆக்சுவலாக ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது வேல்யூ ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட்டை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. கியூங்கிற வேல்யூவை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் படிச்சிருக்கோம். இப்போது ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் என்னென்னு படிச்சிருக்கோம்னா, சி ஈக்குவல் டு கியூ டிவைடட் பை எம் இன்டு டெல்டா டின்னு படிச்சிருக்கோம். இங்கே சி ஈக்குவல் டு கியூ பை டெல் இன்டு எம் இன்டு டெல்டா டி படிச்சிருக்கோம். நமக்கு கியூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ சி இன்ட்டு எம் இன்ட்டு டெல்டி, இங்கே எவ்வளோ சிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக் ஹீட்டு வேல்யூ எவ்வளோன்னு கொடுத்துருக்குறாங்கன்னா, விச் இஸ் நத்திங் பட் 4184 ஜூல் பர் கிலோகிராம் பர் கெல்வின். வாட்டர் எவ்வளோ கிராம் ஆஃப் வாட்டர், மாஸ் ஆஃப் வாட்டர் இஸ் 500 கிராம் ஆஃப் வாட்டர் இஸ் ஹீட்டட் ஃப்ரம் 30 டிகிரி செல்சியஸ் டு 60 டிகிரி செல்சியஸ். அப்போ டெல்டா டி என்ன அப்படின்னா, 60 டிகிரி செல்சியஸ்லேருந்து 30 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டல் வேல்யூ இஸ் 30. இது எல்லா வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா வச்சு தான் ஃபுல்லாக பார்க்குறோம். சி ஈக்குவல் டு கியூ பை எம் இன்டு டெல்டி ஃபார்முலா வச்சு தான் அப்ளை பண்ணுறோம் இதையும். அப்போ அக்கார்டிங் டு தட் ஃபார்முலா கியூட வேல்யூவை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கியூ ஈக்குவல் டு எம், 500 கிராம், ஸோ 0.5 இன்ட்டு சி 4184 இன்ட்டு டெல்டி. டெல்டி எவ்வளோங்க, 30. இந்த 4184 அது எப்படி இருக்குன்னா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜூல் பர் கிலோகிராம்னு இருக்குது. அது என்ன பண்ணுறோம்னா கிராம்ஸில் மாற்றுறோம். அப்போ அது எப்படி இருக்குன்னா, 0.5 இன்ட்டு 4184 4.2 ரவுண்ட் ஆஃப் பண்ணி 4.2 மாற்றிக்கிறோம், கிலோ ஜூல் இன்ட்டு 30. அப்போது இது என்ன வரும்னா 62.76 கிலோ ஜூல். இது கியூட வேல்யூ. நமக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம நோட்ஸ் இன்னொரு விஷயம் படிச்சிருக்கோம், டெல் கியூ ஈக்குவல் டு டெல் யூ ப்ளஸ் டெல் டபிள்யூ. ஸோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது டெல் கியூ ஈக்குவல் டு டெல் யூ ப்ளஸ் டெல்டா டபிள்யூ. அப்ளையிங் திஸ் ஃபார்முலா டெல்டா கியூட வேல்யூ என்னென்னா, டெல்டா யூ மட்டும்தான் வரும். ஒர்க் டன் இந்த இடத்துல என்னவாக இருக்குன்னா, ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஒர்க் டன் வந்து 0 இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் டெல் கியூ ஈக்குவல் டு டெல் யூ. அப்போது டெல் கியூங்கிற வேல்யூ என்னவாக வரும்னா 62.76 கிலோ ஜூல். இப்போ அக்கார்டிங் டு திஸ் வேல்யூ ஆப்ஷன் சி வந்து கரெக்டு, 62.76 சிங்கிற ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 43rd க்வெஸ்சன், கால்குலேட் தி எஃபிஷியன்சி ஆஃப் அன் ஆட்டோ என்ஜின் ஹேவிங் அன் அடியாபேட்டிக் கம்ப்ரெஷன் ரோ ஈக்குவல் டு 9, கிவன் த ரேஷியோ ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிஸ் 1.5. ஸோ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா, நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோன்னா, இந்த இங்கே பார்க்குற ஃபார்முலாவை தான், அடியாபேட்டிக் கம்ப்ரெஷன் தான் சொல்லியிருக்கிறாங்க, ஹேவிங் இன் அடியாபேட்டிக் கம்ப்ரெஷன். ஸோ நம்ம இதில் ரிவர்ஸ் அடியாபேட்டிக் எக்ஸ்பேன்ஷன், ரிவர்சிபிள் ஐசோதர்மல் கம்ப்ரெஷன், ரிவர்சிபிள் அடியாபேட்டிக் கம்ப்ரெஷனோட ஃபார்முலா பாருங்கள். டபிள்யூ ஒர்க் டன் வந்து ஃப்ரம் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஒர்க் டன் நடக்கும்போது அந்த கம்ப்ரெஷனில் அந்த எஃபிஷியன்சியை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஈக்குவேஷன்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி ஈக்குவேஷன்ஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமி நோட்ஸில் பேஜ் நம்பர் 77-78 ரெண்டு பேஜ் நம்பர்லேயும் இது இருக்குது. இதை எடுத்து ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணும்போது எஃபிஷியன்சி தான் கால்குலேட் பண்ண போகிறோம், பிகாஸ் கால்குலேட் த எஃபிஷியன்சி. ஸோ ஈட்டா ஈக்குவல் டு 1 - 1/ρ γ - 1. இப்போது அந்த இடத்துல காமாங்கிற வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்குறாங்கன்னா, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி தான் காமான்னு எடுத்துக்கிறோம், விச் இஸ் 1.5.
கம்ப்ரெஷன் ரேஷியோ. ஸோ கம்ப்ரெஷன் ரேஷியோ ரோ வேணும்னு எடுத்திருக்கோம், 9 அப்படின்னு எடுத்துருக்குறோம். இப்போது ஈட்டாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 1 மைனஸ் 1 பை 9 பவர் 1.5 மைனஸ் 1, அது என்னாகும், 1 மைனஸ் 1 பை 9 பவர் 0.5. 0.5னா என்ன, 1 மைனஸ் 1 பை ரூட் 9. ரூட் 9 நம்ம என்ன எழுதுவோம், 1 மைனஸ் 1 பை 3. எவ்வளோ சிம்பிள் சப்ஸ்டியூஷன் பாருங்கள், 3 மைனஸ் 1 பை 3 விச் இஸ் 2 பை 3. 2 பை 3 போட்டால் எவ்வளோ வரும், விச் இஸ் 67%. அப்போ ஈட்டா எஃபிஷியன்சி நம்ம எப்படி இந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிவிட்டு யூஸிங் தி இந்த ஃபார்முலா படியும் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் எவ்வளோ கிடைக்குதுன்னா 67. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் குவெஸ்சன், டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் மஸ்கிட்டோ ஃப்ளையிங் இன் ஏர். ஸோ மஸ்கிட்டோ ஃப்ளையிங் இன் ஏர் இதனுடைய டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்னென்னா 3 தான். பிகாஸ் அந்த மஸ்கிட்டோ வந்து ஃப்ளையிங் இன் ஏரில் பார்த்தீங்கன்னா லீனியர் டிகிரி ஆஃப் டாக்ஸஸ் அ லீனியர் மாலிக்யூல். அந்த மஸ்கிட்டோ எப்படி போகலாம், 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமில் மூவ் ஆகலை, இதர் கேன் மூவ் இன் எக்ஸ் ஒய் ஆர் இசட் ஆக்சஸ். ஸோ லீனியர் மாலிக்யூல் ஆக்ட் ஆகும், 3 ரொட்டேஷனல் 3 வைப்ரேஷனல் மோஷன் இருக்கும். அப்போது அந்த மொத்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் த மஸ்கிட்டோ ஹாவ். நெக்ஸ்ட்டு 46th குவெஸ்சன், மேட்ச் த ஃபாலோயிங் மோனோட்டாமிக் கேஸ், டயட்டாமிக் கேஸ், ட்ரையட்டாமிக் ஐடியல் கேஸ். ரைட் ஹேண்ட் சைடில் அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, கார்பன் மோனாக்சைட் ரியல் கேஸ் அட் லோ ட ப்ரெஷர், ஹீலியம் சல்ஃபர் டை ஆக்சைட். இதில் ஃபஸ்ட்டு மோனோஅட்டாமிக் கேஸ்னுடைய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நோட்ஸில் பேஜ் நம்பர் 17-18 இதில் நம்ம கிளியராக கொடுத்துருக்குறோம் மோனோஅட்டாமிக் கேஸ்னுடைய எக்ஸாம்பிள். ஸோ மோனோஅட்டாமிக் கேஸஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னங்க, ஹீலியம், நியன், ஆர்கன் எக்ஸட்ரா ஆர் எக்ஸாம்பிள்ஸு. அப்போது மோனோஅட்டாமிக் கேஸ்க்கு ஹீலியம், இதுதான் வந்து ஏவோட ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு அடுத்த பிக்சரில் பாருங்கள், அடுத்ததுலேயே பாருங்கள், ஃப்ரீடம் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் டயட்டாமிக், டயட்டாமிக் மாலிக்யூலுக்கு என்ன எக்ஸாம்பிள், ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் மோனாக்சைடு, குளோரின் எல்லாம். இப்போ இதில் கார்பன் மோனாக்சைடு இருக்குது, சிஓ. அப்போ டயட்டாமிக் கேஸ்க்கு ஆப்ஷன் பி. ட்ரையட்டாமிக் கேஸோட ஆப்ஷன் பாருங்கள், ட்ரையட்டாமிக் கேஸுக்கு H2O SO2. அப்போது H2O SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு. அப்போ ட்ரையட்டாமிக் சி, இது சி. அப்போது ஏக்கு 3 பிக்கு 1 இருக்கிற ஆப்ஷன் இது, ஆப்ஷன் ஏ தான். ஏக்கு 3 பிக்கு 1 சிக்கு 4 மீதி டி கண்டிப்பாக என்னவாக இருந்திருக்கும், 2வாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ரைட், நெக்ஸ்ட் குவெஸ்சன், கிளேப்ரன் கிளாசியஸ் ஈக்குவேஷன் இஸ் அசோசியேட்டட் வித். கிளேப்ரன் கிளாசியஸ் ஈக்குவேஷன் வந்து இட் இஸ் அசோசியேட்டட் வித் போத் வேப்பரைசேஷன் சப்ளிமேஷன், ரெண்டுமே இதில் அசோசியேட் ஆகிருக்கும். நம்ம ரெஃபரன்ஸ் புக் நோட்ஸ்லேருந்து பார்க்கும்போது இந்த கிளேப்ரன் கிளாசியஸ் ஈக்குவேஷனை நம்ம எதுக்கெல்லாம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் யூ கேன் அப்ளை ஃபார் வேப்பரைசேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சிமிலர்லி ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் சப்ளிமேஷனுக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அப்போது இந்த கிளேப்ரன் கிளாசியஸ் ஈக்குவேஷன் வந்து போத் வேப்பரைசேஷன் ஆஸ் வெல் அஸ் சப்ளிமேஷன். அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ஒன், எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு, என்ட்ரோபி வந்து அடியாபேட்டிக் ப்ராசஸ்ஸாக, ரிவர்சிபிள் அடியாபேட்டிக்காக, ரிவர்சிபிள் இர்ரிவர்சிபிள் அடியாபேட்டிக்காங்கிறது முதல் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட நோட்ஸில் பேஜ் நம்பர் 86-87 ரெண்டு இடத்துல பார்க்கும்போது இந்த என்ட்ரோபி வந்து இட் இஸ் இர்ரிவர்சிபிள் அடியாபேட்டிக் ப்ராசஸ், தேர் இஸ் சேஞ்ச் இன் என்ட்ரோபி. ஏன்னா ரிவர்சிபிள் ப்ராசஸில் என்ட்ரோபி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்சிபிள் ப்ராசஸில் என்ட்ரோபி இஸ் கான்ஸ்டன்ட்டு. நம்ம பேஜ் நம்பர் 86-87 அந்த நோட்ஸில் நம்ம பார்த்துருக்குறோம் ஃபார் ரிவர்சிபிள் என்ட்ரோப்பியில் நம்மளுக்கு சி இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், சைக்கிள் ஆஃப் ரிவர்சிபிள் ப்ராசஸ் என்ட்ரோபி ஆஃப் த சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்டு ஆர் சேஞ்ச் இன் என்ட்ரோபி இஸ் ஜீரோ. ரிவர்சிபிளில் எய்தர் என்ட்ரோபி கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், ரிவர்சிபிளில் சேஞ்ச் இன் என்ட்ரோபி வந்து ஜீரோவாக இருக்கணும், ஆர் தேர் இஸ் எ சேஞ்ச். அப்போ இது ரெண்டுமே வராது. அப்போ இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு வர்றோம், இர்ரிவர்சிபிள் ப்ராசஸில் இங்கே பாருங்கள், டியூரிங் விச் இஸ் கிளியர்லி கிரேட்டர் தேன் ஜீரோ ஆர் பாசிட்டிவ்.
அப்போது தெர் இஸ் இன்க்ரீஸ் இன் என்ட்ரோபி ஆஃப் த சிஸ்டம் டியூரிங் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். அப்போது நோ சேஞ்சுன்னு வரக்கூடாது, அப்போது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போது இதுதான் கரெக்டான ஆன்சர். எப்படி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த க்வெஸ்சனுடைய ஆப்ஷன் வந்து டி தான் கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மேட்ச் த ஃபாலோயிங் ஐசோதர்மல் ப்ராசஸ், அடியாபேட்டிக் ப்ராசஸ், ஐசோபாரிக், ஐசோகோரிக். இது டைரெக்டான க்வெஸ்சனு. க்வெஸ்சன் நம்பர் 57 ஐசோபாரிக் ஐசோகோரிக்கா. இப்போது க்வெஸ்சன் நம்பர் 57 ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ஐசோதர்மலுக்கு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஐசோதர்மல் ப்ராசஸ், ஐசோதர்மல் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஐசோகோரிக் ஐசோபாரிக் பார்க்கலாம். ஐசோகோரிக் என்னென்னு எடுத்திருக்கோம், ஐசோகோரிக் ப்ராசஸ் பேஜ் நம்பர் 67 ஐசோகோரிக் ப்ராசஸ் பாருங்கள். ஐசோகோரிக் ப்ராசஸில் என்ன பார்க்குறோம், எது கான்ஸ்டன்ட்டு, வால்யூம் ஆஃப் த சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்டு. அப்போ ஐசோகோரிக்கு வி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஆப்ஷன் டி. அடுத்து நம்மளுடையதில் ஐசோபாரிக், ஐசோபாரிக்கில் என்னென்னு பார்த்துருக்கோம், ப்ரெஷர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்டு. ஸோ ஐசோபாரிக்கு பி இஸ் ஈக்குவல் டு 0. கண்டிப்பாக ஐசோதர்மலில் டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட்டு. அப்போ ஆப்ஷன் 3. ஸோ ஏ ரைட்டு. இப்போது இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பாருங்கள். ஏக்கு 3, பிக்கு பி விட்டுருங்க, சிக்கு என்ன வந்திருக்குது நம்மளுக்கு 5, சிக்கு 5, சிக்கு 5 வர ஆப்ஷன், டிக்கு 2 வர ஆப்ஷன். அப்போ இதை வச்சு பார்க்கும்போது ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். நம்ம நோட்ஸில் இதுக்கு கிளியராக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். ரைட், நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபார் அன் ஐடியல் மோனோஅட்டாமிக் கேஸ் R is n times the molar heat capacity Cp, therefore the value of n is, அதாவது ஐடியல் மோனோஅட்டாமிக் கேஸுடைய ஈக்குவேஷன் ஆர் ஈக்குவல் டு, அவன் கொடுக்கறதுலேயே என்ன சொல்லியிருக்கிறான், என் டைம்ஸ் சிபின்னு கொடுத்துருக்குறான். அப்போ ஆர் ஈக்குவல் டு என் ஆஃப் சிபி. நமக்கு ஏற்கனவே தெரியும் சிபி ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஈக்குவல் டு காமா ஆஃப் ஆர் டிவைடட் பை காமா மைனஸ் 1. இதில் காமாங்கிற வேல்யூ எப்படி எழுதலாம் அப்படின்னா 5/3, பிகாஸ் மோனோஅட்டாமிக் கேஸ்க்கு நம்மளோட வேல்யூ எப்படி வரும்னா 5/3 ஆர், சிபி ஈக்குவல் டு 5/3 ஆர்னு வரும். காமா வேல்யூ 5/3. ஸோ காமா வந்து 5/3 ஆர் டிவைடட் பை காமாவோட வேல்யூ 5/3 மைனஸ் 1. 5/3 ஆர் நியூமரேட்டரில் அப்படி இருக்குது, டினாமினேட்டரில் எல்சிஎம் எடுத்தால் என்னாகும், 5 - 3/3, அப்போ 2/3, 3 கேன்சல் ஆயிரும், 5/2 ஆர்னு வரும். இப்போ சிபி ஈக்குவல் டு என் என்னன்னு வந்துருச்சுங்க, 5/2 ஆர்னு வந்துருச்சு. ஆர் ஈக்குவல் டு என் ஆசச் வச்சுக்கிற சிபிக்கு இங்கே கண்டுபிடிச்சிருக்கிற வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 5/2 ஆர். ஆர் ஆர் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போது என் 1 ஈக்குவல் டு என் இன்ட்டு 5/2 ஆர் என் ஈக்குவல் டு 2/5. 2/5 போட்டால் என் என்ன வேல்யூ வரும், 4.4 வரும். ஸோ ஃப்ரம் திஸ் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 60th க்வெஸ்சன், த ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஹைட்ரஜன் மாலிக்யூல் இஸ் 27°C இஸ் இ. ஹைட்ரஜன் மாலிக்யூலில் 27°C கைனடிக் எனர்ஜி ஈன்னு எடுத்துக்கிறோம். அதே கைனடிக் எனர்ஜி 327°C என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதா க்வெஸ்சன். என்னவாக இருக்கும்னா, ஒரு கைனடிக் எனர்ஜி ஃபஸ்ட்டு மாலிக்யூலுக்கு 1/2 KTன்னு எடுத்துக்கிறோம், F நம்பர் ஆஃப் மாலிக்யூலுக்கு F/2 KTன்னு எடுத்துக்கிறோம். ஆனால் கைனடிக் எனர்ஜி ஃபார் ஹைட்ரஜன் ஃபார் 27°C இஸ், ஏன்னா என்ன மாலிக்யூல் இது, கைனடிக் எனர்ஜி ஃபார் ஹைட்ரஜன் மாலிக்யூல் 5/2 × K × T. T டெம்பரேச்சர் என்னென்னா எவ்வளோ டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லியிருக்கிறோம், 27°C சொல்லியிருக்கிறோம். கெல்வினில் மாற்றும் போது 27°C ப்ளஸ் 273, அப்போ 300 கெல்வின் ஆயிரும். இது 27. இதே கைனடிக் எனர்ஜி E2 ஃபார் ஹைட்ரஜன் ஃபார் 327°C, அதே 5/2 × K × 600 கெல்வின். இதே எப்படி 600 கெல்வின் வந்தது, விச் இஸ் 327 + 273 கெல்வினில் மாற்றும் போது என்னாகும், 327 + 273 0101 600. ஸோ 600 ஆயிரும். அந்த 600 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் 600. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணுங்கள். ஈக்குவேட் பண்ணால் என்னாகும், இது இதை விட எவ்வளோ டைம்ஸ் அதிகமாக இருக்குது, 2 அதிகமாக இருக்குது. தட் இஸ் 5/2 × K × 300 = 5/2 × K × 600.
இதெல்லாம் கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்கும், 300 = 600. அப்போது KE1, ஓகே இது KE2. அப்போது KE1 = 2x the value of KE2. அப்போது 2E தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் க்வெஸ்சன் நம்பர் 16. ஐ திங்க் யூ ஆர் கிளியர் இன் திஸ் யூனிட் தெர்மல் ஃபிசிக்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.